Hi guys, welcome to the channel Tamil Dentico. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்க நீட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் அவசியமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் அப்ராட்ல அதாவது வெளிநாட்டில் போய் மெடிசன் படிக்கலாம்னு யோசிப்பீங்க. இப்படி யோசிக்கிறவங்க இதை பற்றி அக்கம் பக்கத்தில் கேட்கும்போது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கெல்லாம் எதுக்குப்பா அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் ஊர் பேர் தெரியாத இடத்துல அனுப்பி எதுக்குப்பா கஷ்டப்படுத்துற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் மெடிசன் படித்தா மட்டும் போதாதுப்பா, படித்து முடித்ததும் இந்தியாவில் தொழில் செய்ய தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணாதான் உண்டு, இல்லைனா வெளிநாட்டிலேயே தான் செட்டில் ஆகணும், அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டும் ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளிநாட்டில் மெடிசன் படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஇன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் பற்றினா ஒரு சின்ன ஓவர் வியூவையும், அப்புறம் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஆன்சரையும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்டா. நீங்கள் வெளிநாட்டில் போய் மெடிசன் படிக்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அது என்னென்னா எஃப்எம்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் தான், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனோ இல்லை ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோ இந்தியாவை தவிர வேறு ஏதாச்சும் நாட்டில் போயிட்டு மெடிசன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு வகையான எக்ஸாம் தான் இந்த எஃப்எம்ஜின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். இந்த எக்ஸாமில் எலிஜிபிளானால் மட்டும்தான் வெளிநாட்டில் போய் படித்தவங்க இந்தியாவில் வந்து அவங்களால மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படி எலிஜிபிள் ஆகலைன்னா அவங்களால இந்தியாவில் வந்து தொழில் செய்ய முடியாது. பட் இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம்ப்ளீட் தர் மெடிசன் இன் இந்தியா இட் செல்ஃப். அதாவது நீங்கள் இந்தியாவிலே மெடிசன் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக உங்கள் யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணி நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அப்ராடில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூன் மந்த்லேயும் டிசம்பர் மந்த்லேயும் நடக்கும், விச் மீன்ஸ் இயர்லி டூ டைம்ஸ் நடக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்க வேண்டிய எக்ஸாம் COVID-19 பேண்டமிக்னால August 31st நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, அட் December 4th. இந்த எக்ஸாம்ஸ்க்கு 8th அக்டோபர்லேருந்து 28th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபார் தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் த மெடிக்கல் டிகிரி இன் அப்ராட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க்குக்கு நடத்துகிறாங்க. இதோடைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாறும், பட் மாறுச்சுன்னா சொல்லிடுவாங்க. இந்த டிசம்பர் எக்ஸாமுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் என்னவோ அதே பேட்டர்னில் தான் நடத்துகிறாங்க. டோட்டலாக 300 மார்க், அதில் 100 மார்க்ஸ் ப்ரீ கிளினிக்கல் அண்ட் பேரா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் மீதி இருக்க 200 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். மொத்தமே எம்சிக்யூஸ் டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒருத்தர் வெளிநாட்டில் போய் மெடிசன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வந்து மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண இந்த எக்ஸாம் எழுதி எலிஜிபிள் ஆகிருக்கணும், அப்போ தான் லைசன்ஸ் தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராடில் போய் மெடிசன் படிக்கலாமா அப்படின்ற கொஸ்டின்கான ஆன்சரை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் மெடிசன் படிக்க நீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமை எழுதி அதில் எலிஜிபிளாக இருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும். பட் அப்ராடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் 12th மார்க்ஸ் வச்சே போகலாம். நெக்ஸ்ட்டு அப்ராடில் போய் படிக்கலாம், சரி ஓகே. பட் அங்கே படிக்க கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை விட்டுட்டு அப்ராடில் போய் வாழ்கிறது, ஐ மீன் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது தான் கஷ்டம், படிக்கிறது ஈஸி தான். இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்கள் அந்த கண்ட்ரியில் போய் அடாப்ட் ஆக தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் கோச்சிங் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்கும். இதை நான் சொல்லலை, அப்ராடில் போய் படித்த ஒரு சிலர் கேட்டு அவங்க சொன்னதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் விட்டுட்டு அப்ராடில் போய் ஸ்டே பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகி படிக்கிறது தான் கஷ்டம். இந்த எஃப்எம்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அங்கே போய் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் படிக்கிறது தான் இந்த எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சருக்காக ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஆல் இஸ் வெல். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கு. அதோடைய லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை மெடிக்கோஸ் அண்ட் பேராமெடிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட் சம்மந்தமான பல அப்டேட்ஸ் உங்களுக்காக ஃபியூச்சரில் காத்துக்கிட்டு இருக்கு. அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.